2.0 ட்ரெய்லர் விமர்சனம் வழங்குவோர் கோகோ கோலா, நியூ செவன், லைஃப் ஸ்டைல், டாபிகானா, வீட்டா இங்கிலீஷ் கிளாஸ், நிப்பான் பெயிண்ட், ஆப்பிள் ஐஃபோன். 25 விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ, 2095 விஎஃப்எக்ஸ் ஷார்ட், 3D கேமரா, விகேம் டெக்னாலஜி, இன்னும் பற்பல புது டெக்னாலஜிகளோட உருவான 2.0 படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 2.0 ட்ரெய்லரும் அதே டவரில் தான்ப்பா ஆரம்பிக்குது. இந்த முறை டவருக்கு கீழே இன்னொரு நபர் ஓடி வரார். குலத்தமுனது அக்ஷயா இல்லை ஓடி வரது அக்ஷயான்னு சின்ன கன்ஃபியூஷன். இருந்தாலும் செத்தாதானே பேயாவோ வேறு பிரவியை எடுக்க முடியும். அடுத்து ஹோட்டலில் சாப்பிட்ற சீன், போன முறை இந்த நம்பர்கிட்ட செல்ஃபோன் இருக்காது, இந்த முறை இருக்குது. அடுத்த லைஃப் ஸ்டைல் முன்னால் கும்பல் கும்பலாக செல்ஃபி எடுத்துப்பாங்க. இந்த முறை அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் பேரை நடக்க விட்டுட்டார் சங்கர் படை எடிட்டர். அடுத்து ஏமி ஜாக்சன் ஒரு ரோபோ அப்படிங்கிற சஸ்பென்ஸ் உடையுது. பட்டன தட்டன டக்குன்னு சட்டையை கழட்டி பார்க்குறவங்களை கிரு எதிர் ஏமி ரோபோ. சிட்டி திரும்ப வந்தால் சும்மாவாக விடும் இந்த ஏமியை. ஒரு சின்ன கிஸ் பண்ணதுக்கே ஐஸ் வரியா ராய வரியான்னு கூப்பிட்டுச்சு. ஏமியை பார்த்தா சும்மாவாக விடும். அதுவும் மீட்டு சச்சையில் சிக்கின மாயாகிருஷ்ணன் வேற வசியோட அசிஸ்டன்ட் போல. ஒன்றும் தெரியாத சிட்டிக்கு ஜகஜால வித்தைகளை மாயாகிருஷ்ணன் கற்றுக் கொடுத்துருக்குமே. அடுத்து ஒரு ஹை கிளாஸ் குடும்பம், அதில் ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு தொடையலைக்கு ரொம்பவே ஓவர்டேக் செஞ்சிடும் போல. பத்துமா செல்ஃபோன் படிக்கிறதுன்னு சொல்லி அவசரத்தில் கலந்துக்கிடாத பத்துக்கு அப்புறம் சென்சார் பிரச்சனை வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம சிவகுமார் அங்கு சை சிவகுமார் இல்லைப்பா, அது அக்ஷய்குமார். செல்ஃபோன் வந்து நம்ம சிவகுமார் ஞாபகம் வந்து அந்த குடும்பத்தோட செல்ஃபோனை பச்சுட்டு போயிடாரு. செல்ஃபோன் படிக்கிற ஷார்ட்டவே படத்தில் ஒரு அரை மணி நேரம் கட்டு வர போல சங்கர். அது நம்ம வசியோட போனவும் பட்டனை தட்டி தோட்டம் தூக்கிடாப்புல நம்ம அக்ஷய். அது நம்ம ஏமிறப்போ பேனு வாய்ப்பாகுது. சங்கர்ஜி ஏமிக்கு ஒரு நாள் பைசின்னு கொடுங்க பாங்க அல்லாது. அது நம்ம நியூ செவன் விளம்பரம், விளம்பரத்தை படத்துக்குள்ளே தான் வச்சாருன்னு பார்த்தா இப்போ டீசர் ட்ரெய்லர்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சங்கர். ஏம்பா நியூ செவன் எவ்வளோ ரூபா பார்க்குறீங்க? டீசர் ட்ரெய்லர் படம் முழுக்க உங்கள் பேனர் தான் வரும் போல. அடுத்து ஒரு ஃபிகர் கருப்பு ட்ரெஸ்ஸில் காதை பத்து ரொம்ப பயந்த சோகம் போல. அக்ஷய் கழுகு போட்ட சத்தத்தில் பயந்துச்சு. எந்திரிச்சிட்டு அக்ஷய் கழுகு பொட்டி பொட்டி எடுக்கும் பார்த்தா அதை பார்த்து பயந்து பயந்து பில்டிங் பில்டிங்காக போகுது. கழுகு வேஷத்தில் ஒருத்தனை விடாமல் சும்மா கதற விடுறப்ப நம்ம அக்ஷய்குமார் செல்ஃபோன் இருக்கிற போஸ்டரை கூட விட்டு வைக்காமல் ஃபயர் பண்ணுறாரு அக்ஷய். அப்படி என்ன பார்க்க எடுப்பு இந்த செல்ஃபோன் மேலே? அத்தி எம்பாமிங் செய்யப்பட்ட ரோபோன்னு கிண்டல் அடிக்கப்பட்ட நம்ம எந்திரிச்சிட்டியோட என்ஜேசிங். எத்தனை முறை தான் கலையுதுவோம் நான் அங்கே பூச்சிட்டு சும்மா க்ளோஸ் அப்பில் மூஞ்சா காமிச்சு காண்டித்திட்டே இருக்கிறேன். அப்புறம் அந்த சிக்கிம் பொண்ணு சிச்சுட்டு ஓடுமே அந்த சட்டு. அத்த அக்ஷய்குமார் செல்ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோயால ஒருத்தனை கூட விட மாட்டேன், எல்லாருமே கொலைக்காரனுங்க, செல்ஃபோனை கண்டால் எல்லாரும் அல்லறணும் அப்படின்னு கட்டப்பொம்மா சிவாஜி ரேஞ்சுக்கு வசனம் பேசுகிறார். செல்ஃபோன் ஒருத்தர தோர்த்த தொப்பையை வச்சுட்டு ஓட முடியாமல் ஓடுறாரு. அநேகமாக அடுத்த சீனில் அவர் கதம் கதம் தான் நினைக்கிறேன். அத்து பேட்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் தோக்கடிக்கிற மாதிரி ஒரு கெட்டப். சிட்டியை மாரில் குத்தி பீஸ் பீஸாக எரிஞ்சு மிரட்டில் கெத்தா போஸாக ரெக்கையை விரிச்சுட்டு அக்ஷய்குமார் சிலிர்த்த ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அநேகமாக இதுதான் படத்தோட இன்டர்வல் சீன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அக்ஷய் குப்பம் மேடு மாதிரி மறைஞ்சு டக்குனு கழுக மாறுற சீனில் சங்கரின் பிரம்மாண்டத்தை பிரமிப்பாக பார்க்க வச்சுட்டாங்க நம்ம விஎஃப்எக்ஸ் கலைஞர்கள். சோக்கா இருந்துச்சு பா இந்த சீனு. அடுத்து செத்து போன ரோபோ சிட்டியோட நியூரோ ஸ்கீமாக வைத்து புது சிட்டியாக டெரர் சிட்டியாக உருவாக்குறாங்க நம்ம ஏமி ஜாக்சன். காலு கையை தலை பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறாங்க. சிஎவும் பவர் சிம்பிளையும் லோகோவை வச்சுட்டு வீர சிட்டி உருவாக்கிட்டாங்க. ஐஎம் சிட்டி ரீலோடன்னு அக்ஷய்குமார் முன்னால் கையை ஒரு குத்து குத்தி காமிக்க பாருங்க நம்ம சிட்டி. அடாடாடா அந்த குக்கு சீனே தோற்றுற போல. வெர்ஷன் 2.0 சொன்னது அக்ஷய்குமார் காண்டாயிட்டாவில். நெக்ஸ்ட் நம்ம மிலிட்ரி சீன், ஒன்றுமே பண்ண முடியாது தெரிஞ்சாலும் வாண்டடாக போய் அடி வாங்குறதே வேலையாக வச்சிருக்காங்க. திரும்ப எந்திரன் சிட்டி மூஞ்ச கம்ச்சி வேறு பேசுறாரு. போ போய் 2.0 சிட்டி வர சொல்லு, ஒரு டைம் சொன்னால் 100 டைம் சொன்ன மாதிரி திரும்ப வந்தால் உன்னை சூப் வச்சு குடிச்சிருவேன். நெக்ஸ்ட் நம்ம 2.0 சிட்டி ஒரு பெரிய படையவே உருவாகுது. விரலில் வேற பெரிய சைஸ் துப்பாக்கி வச்சிருக்குது. ஏதாவது ஓவரா செட்டப்னா பட்டுன்னு போட்டுரும் போல. ஐயோ இந்த ஓல்டு சிட்டி தொலை தாங்க முடியல, திரும்ப திரும்ப காமிச்சு காண்டேத்ராப்பில் எடிட்டர் பயந்து ஓடுது பறகுது ஒன்றத்துக்கு லாய்க்கில் தண்டம் பயந்தங்களுக்கு ரோபோ. அடுத்து அக்ஷய்குமார் செல்ஃபோனை விட்டுட்டு ஸ்டேடியத்தில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பவரப்பெல்லாம் இருக்கிறாப்ல. அடுத்து ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் பண்ணுறாப்ல. அநேகமாக அந்த ஆள் தான் அக்ஷய் சாக காரணம் போல. அப்புறம் ஃபோனெல்லாம் ரோபோ மாதிரி சிட்டியை நோக்கி ஓடுது. யார்கிட்ட சிட்டிக்கிட்டே வா சும்மா ரவுண்ட் ரவுண்டாக துப்பாக்கி வச்சு டொம்பு டொம்புன்னு சொல்கிறப்ப கழுக்கு கூண்டில் சாத்தி கதற விடலாம் பார்த்தா ஓட்ட வெளியே ஓடி சிட்டிக்கே டப் கொடுக்குது. சிட்டி மட்டும் என்ன தக்காளி தொக்கா, அதுவும் எல்லா ரோபோவையும் ஒன்றா சேர்த்து பெரிய ரோபோ மாதிரி அக்ஷய்குமாரை சாத்து சத்துன்னு சாத்துது. அடுத்து எங்கேயோ இருந்த ஏமி ஜாக்சனை லபாக் நிலத்து கபாலிகரம் செய்யப்பாகுது நம்ம நியூ சிட்டி. ஏப்பா கபாலி கொஞ்சம் பார்த்து கபாலிகரம் பண்ணுப்பா, கள்ள உறவு தப்புலன்னு மோதி மன்றம் சொன்னாலும் சொன்னாங்க. ஒரு ரோபோ கூட நாட்டில் நிம்மதியை நடமாட முடியலையே. மாயகிருஷ்ணன் உங்கள் நிலைதானா, பேர் கூட பொருத்தமாக தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்து ஓல்டு சிட்டி பயந்து ஓடுது. அடுத்து புது சிட்டி அக்ஷயை துணி துவைக்கிற மாதிரி துவச்சி எடுக்குது. செத்தாண்டா சேகர் அப்படின்னு சந்தோஷமாக கையை தடுத்து சிட்டி ரோபோ. அவ்வளோ சீக்கிரம் செத்துற நடானா அப்படின்னு முரட்டு பிள்ளை தூக்கி சிட்டியை வெளு வெளுன்னு விழுகிறாரு அக்ஷய்குமார். பதிலுக்கு சிட்டி ஒரு பிள்ளை தூக்கி அக்ஷய்குமாரை சாத்த விராட் கோலி எம்எஸ் துணியும் பேட்டை வச்சு சண்டை போட்ட மாதிரியே இருக்கு. அக்ஷய் மாரில் ஓங்கி ஒரே குத்து கையை உள்ள விட்டு குடலை உருவ பட்டுன்னு படுத்துட்டாப்புல அக்ஷய். அடுத்து ஏமி கையில இருந்து 3 ஓட்டை நீளமாக வருது. ஒருவேளை கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களா ஏமி? அப்புறம் என்ன சிட்டி உங்க வித்தையை காட்டு. ஏமியை பார்த்து பார்த்து செதுக்கிருக்காப்புல நம்ம ரோபோ சங்கர். ஐ படத்துலவே மெர்சலைட்டன் சாங்கில் இருக்காக்கத்தான் ஒத்திக்கை பார்த்துருப்பாரு போல. அடுத்து நம்ம மிலிட்ரி பாய் சென்றி. அடுத்து எந்திரன் ரோபோ அக்ஷய்குமார் கூட தெரியாமல் சொல்லுது. அருணால் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வா சிட்டி. அப்புறம் நம்ம அக்ஷய்குமார் யாரோ சொல்லிட்டு அடிக்கிறாங்க. வேற யாரும் நம்ம சூப்பர் ஹீரோ டெரர் சிட்டி தான். செல்போனை வச்சு சோரை எழுப்பி ஸ்டேடியத்தில் இருக்கிற அம்பட்டு பிறையும் அடைச்சு வச்சு நோ எக்ஸிடென்ட் டிஸ்பிளே பண்ணி அக்ஷய்குமார் கதற விடுறாப்ல. கழுவு பாஞ்சு பாஞ்சு பறகுது, ஒயர பறகுது, டிசைன் டிசைனாக பறகுது. அப்படியே படத்தோட டைட்டில் வந்துருச்சு.
தீபாவளி சரவெடி வெடிக்கிற மாதிரி சிட்டி பண்ற அலப்பறை இருக்கே, மொத்த துப்பாக்கியை ஒண்ணா வச்சு வளைச்சு வளைச்சு சுடுது. இதுக்கு எதுக்குப்பா 2.0 சிட்டி, என்ன சிட்டியா சோக்கா சுடுமே. ஒரு வழியா ட்ரெயின்ல முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா வசீகரன் மூஞ்சி டக்குனு அக்ஷய் குமார மாற ஓல்டு சிட்டி ஷாக். வசீகரனை போட்டுட்டு வசீகரன் வேஷத்துல சிட்டியும் போடுற சீன், கெத்த இன்டர்வல் பிளாக் வருது இந்த சீன்ல. நெக்ஸ்ட் ஏமி புது சிட்டியை உருவாக்கும், இதான் படத்தோட செகண்டா. ஓகே பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால எதுவும் காசு கிடையாது. அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எங்களோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க.